ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து சோசியல் சயின்ஸோட டான் கைட் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸோட டான் கைடும் இங்கிலீஷ் கைடும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த கைடில் என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த கைடையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ கைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த கைடில் வந்து இந்த சோசியல் சயின்ஸில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, நான் எதனால் வந்து உங்களை இந்த கைடு வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி டென்த்து படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நான் டான் கைட் வந்து ஆல்ரெடி ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு. ஆனால் வந்து அவங்க எக்ஸாம் முடிகிற டைமில் தான் எனக்கு இந்த கைடு பற்றி தெரியும். அதனால் வந்து நான் அவங்கள வந்து இதுக்கு முன்னாடி என்ன கைடு யூஸ் பண்ணாங்களோ அதையே யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ நைன்த்துலேருந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டென்த்து வந்தவங்க நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு கைடாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் மார்க் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெசன்ஸ் நேம்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதோட பேஜ் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கைடோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து கேப்ஷன் க்வெஸ்சன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ போன இயரை வந்து கேப்ஷன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த இயரும் கேப்ஷன்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஷ் பிட்வீனும் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கவர்மெண்ட் மாடல் க்வெஸ்சன் பேப்பரும் உங்களுக்கு இதில் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, லெசனில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரியில் ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார், ஸோ இதோட க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எதெல்லாம் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த ஃபஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் இருக்க க்வெஸ்சன்ஸு, ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அடிஷ்னல் க்வெஸ்சன்ஸ், ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் உங்கள் புக் பேக்கில் இருக்கிற ஃபிலிம் தி பிளாங்க்ஸ், ஸோ அதுக்கான ஆன்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தான் வந்து உங்களோட 2 mark 3 mark க்வெஸ்சன்ஸ்லாம் இதில் வந்துடும், 2 mark க்வெஸ்சன்ஸ்லாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஒரு ஒரு க்வெஸ்சன்லையும் 2 marks வந்து பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டாக நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு ஒரு வேர்டிங்ஸும் நல்லாவும் புரியும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்லா இதுவாகவும் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்தோன்னே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நல்லா தெரியும். ஸோ இவங்க எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்க, பாயிண்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல அபிப்பிராயமும் வரும். ஸோ நம்மளுக்கு மார்க் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக வந்து நீங்கள் எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த கைடு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை நான் ஆல்ரெடி இந்த கைடு யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கைடோட கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கைடே ஈஸியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் அதையே யூஸ் பண்ணுங்கள். இல்லை என்னோட கைடு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது, நான் இந்த கைடு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த கைடு யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த கைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே இப்போ வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து இது பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட நெட்டில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அப்படி பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பேராகிராஃபில் என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட், அந்த டாபிக்ஸில் அதில் என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹைலைட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாயிண்ட்ஸ்னால். ஸோ அதனால் இதுலேருந்து நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் எழுத ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த கைடுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 400 pages மேலே போகிறதுனால இதை வந்து 200 pages வந்து பிரித்து part 1 part 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு 2 links தருவேன், நீங்கள் வந்து part 1 link ரெண்டுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லெசன் எண்ட்லேயும் வந்து அதில் என்னென்ன மேப் இருக்குது, வேர்ல்டு மேப் இருக்குது, இந்தியன் மேப் இருக்குது, தமிழ்நாடு மேப் இருக்குன்றதையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கான நேம்ஸையும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போவே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பிளேசஸ்லாம் வந்து மார்க் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரு ஒரு இதுலேயும் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் இப்பத்துலேருந்தே வந்து
உங்க புக் பேக்ல இருக்கிறத படிக்கலன்னா கூட கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நான் கண்டிப்பா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஐடியல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணிருப்பேன் டென்த்துக்கு. ஸோ நீங்க அதுல இருக்கிற பிளேசஸ் கண்டிப்பா மார்க் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெசன் முடிஞ்சோடனே அதுலயே வந்து ஒரு யூனிட் டெஸ்ட் மாதிரியும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க லெசன் ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க, நல்லா படிச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்றத இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்பவே உங்களோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால நல்ல மெமரியில வச்சுக்க முடியுது, எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களால மெமரியில வச்சுக்க முடியல, அதுக்கு இன்னும் நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால எப்பவுமே வந்து ஒரு லெசன் படித்தோடனே நீங்களே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி, நான் ஆல்ரெடி சொன்னதான் ஆல்ரெடி டென்த் படிச்சவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம், எந்த ஒரு கொஸ்டின்ஸ் படிக்கும் போதும் வந்து நீங்க எப்படி வேணாலும் படிங்க, ஆனா பட் எழுதும் போது மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின், நடுவுல இருந்து ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எழுதவும் ட்ரை பண்ணுங்க. ஒப்பிக்கும் போதும் அந்த மாதிரி ஒப்பிங்க, அப்பதான் உங்களோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றத நல்லா தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்ப நீங்க லைனா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு படிக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப இதுவா தெரியாது. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்கன்றது நல்லா தெரியும் சரிங்களா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க, பிளேசஸும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லெசன். ஸோ இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு மெமரியில வச்சுக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கண்டிப்பா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ்லாம் வந்து புக்கிங் கொஸ்டின்ஸோ இல்ல டூ மார்க்ஸ்ல கேட்கும் போது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க சரிங்களா. ஸோ அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அதே போல உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து பாயிண்ட் பாயிண்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க என்ன கைடு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க அதோட வந்து கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஓகே எனக்கு இதால நல்லா படிக்க முடியும், எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்க இந்த கைடை வந்து வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதனா ஒரு க்வெஸ்சன், ஒரு சில க்வெஸ்சன்ஸ் மட்டும் டஃபா தெரியலாம், மற்ற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்க கைட்லேயே ஈஸியா இருக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்க அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இதுல இருந்து நோட் பண்ணிட்டு நீங்க அப்படியே படிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஆல்ரெடி டென்த்துக்கு வந்து தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். வீக்லி ஒரு சில டார்கெட் மாதிரி இதெல்லாம் படிங்க அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ கண்டிப்பா எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க இப்பத்துல இருந்தே வந்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் நீங்க டென்த்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அதை வச்சுதான் உங்களோட ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் நீங்க வந்து ஆசைப்பட்ட குரூப் எல்லாம் எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் எல்லாமும் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலது புக்கின் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களோட அடிஷ்னல் இருந்து தான் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க லெசன்ஸ்லயே வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் டைம் லைன்ஸ் இருக்கு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. நான் டைம் லைனுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கண்டிப்பா அது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதே போல செகண்ட் சாப்டருக்கான யூனிட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு லெசன் ஃபுல்லா க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு முடிச்சுட்டு இந்த டெஸ்ட கண்டிப்பா அட்டன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் சாப்டர்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நீங்க எது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான், இது வந்து எல்லாமே உங்களோட கைடு தான். ஸோ நான் இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கைடு வந்து ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ டெய்லி நீங்களே வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாளைக்கு இத்தனை டூ மார்க்ஸ் படிக்கணும், இவ்வளோ ஃபைவ் மார்க்ஸ் படிக்கணும், க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லாம் படிக்கணும், ஒன் வேர்ட்லாம் வந்து டெய்லி ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா முடிஞ்சளவுக்கு புக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் புக்கு ஃபுல்லாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு லெசன் எடுத்தீங்கன்னா நீங்களே லெசனை வந்து ரீட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து ஒரு சிலருக்கு கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி அந்த லெசனை ரீட் பண்ணி அவங்களுக்கு வந்து இது இது இப்படி இருக்கு அப்படின்றத சொல்ல ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய மார்க்ஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நீங்களே படிச்சு நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் மார்க் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்ப நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிளாஸஸ் எடுக்கும் போதே நீங்களும் வந்து
ஃபினிஷ் பண்ண பாருங்க, ஏன்னா அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் எதனா கண்டக்ட் பண்ணா கூட உங்களால அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த லெசன்லயே உங்களுக்கு மேப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே லெசன்ஸ் எல்லாம் முடிச்சோடனே இந்த யூனிட் டெஸ்ட் கண்டிப்பா அட்டன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, ஸோ இன்னும் எவ்வளவு மிஸ்டேக்ஸ் வருது, நம்ம இன்னும் எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்றது கண்டிப்பா நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ண மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. மேப்லாம் வந்து கண்டிப்பா ஒரு மேப் வாங்கி மார்க் பண்ணி பாருங்க, அப்பதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ இதே போலதான் எல்லா லெசன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நோட் பண்ணுங்க. ஸோ இந்த PDFக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.